மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, நாதனுக்கு உரை செய்து நாம் உய்ய வகை செய்த நால் வேத சாரம் என்னும் நாலாயிர பிரபந்தம் மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, ஷடம் தன்னை வென்றே ஷடகோபன் என்றே திருநாமம் அவர் கொண்டதோ, திருவாய்மொழி என்னும் அமுதாமாயிரம் அருளி செயல்களாய் அவர் வாய் மலர்ந்ததோ, மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, செத்தத்தின் வயிற்றே சிறியது பிறந்தால் எத்தை தின்றெங்கே கிடக்கும் என்னும் மதுர கவிகளின் புதிருக்கு பதிலாய் அத்தை தின்றங்கே கிடக்கும் என உடலோடு உறவாடும் ஆத்மாவின் நிலை தன்னின் உள்ளார்ந்த பொருள் கூறினார். இது அமுதான வாசகம் அருளான வாசகம் ஆழ்வாரின் ஆரம்ப வாசகம், இது அமுதான வாசகம் அருளான வாசகம் ஆழ்வாரின் ஆரம்ப வாசகம், மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, மயர்வர மதிநலம் மருளினன் உறைவிடம் அனவரதம் அவனை எண்ணும் ஆழ்வாரின் ஆழ்மனம் அவர் பாடல் பெற்றதோ, பல திவ்ய தேசம் அமர்ந்த இடம் தன்னிலே அவர் தந்த சீதனம் குழுகூர் புளி மரம் ஒன்றே அவர் தலம் ஆதி பிரானே அவர் நாடும் தெய்வம், குறுகூர் புளி மரம் ஒன்றே அவர் தலம் ஆதி பிரானே அவர் நாடும் தெய்வம், பொருணை தீர்த்தத்தில் வார்த்தெடுத்த அம்சம் பொலிவோடு ஆழ்வார் திருநகரி தோற்றம், பொருணை தீர்த்தத்தில் வார்த்தெடுத்த அம்சம் பொலிவோடு ஆழ்வார் திருநகரி தோற்றம், மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, தேவுமற்றறியேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடுவதால் நாவிற்கின்பம் எய்தினேன் என்றார் கோளூர் கோமகனார். பன்னிருவரிலே ஐந்தாம் அவரே எனினும் அவர்தான் நம்மாழ்வார், உண்ணும் சோரோ பருகும் நீரோ எல்லாம் எங்கள் குறுகூரார், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளும் அவரின் புகழை பாடிடுவோம், துயரரு சுடரடி தொழுதிடுவோம், தோன்றிய பயனை நாம் பெறுவோம், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளும் அவரின் புகழை பாடிடுவோம், துயரரு சுடரடி தொழுதிடுவோம், தோன்றிய பயனை நாம் பெறுவோம், மாறன் அருள் தந்ததோ, காரி மாறன் அருள் தந்ததோ, நாதனுக்கு உரை செய்து நாம் உய்ய வகை செய்த நால் வேத சா
மாறும் நாலாயிர பிரபந்தம் மாறன் அருள் தந்ததோ காரி மாறன் அருள் தந்ததோ.